வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போற படத்தில் எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் ஜிவி பிரகாஷ் குமார் நடித்து வந்திருக்க பேச்சுலர். நீ ஏன் லவ்னு சொல்ல போகிற? நான் தான் என் காலை வரைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இந்த படம் சென்சாரான டேட் 30/11/2021. போன மாதம் தான் சென்சார் ஆயிருக்கு. இது ஒரு அடல் சொல்லி படம், ஏ சர்டிஃபிகேட் கிளீன் ஏ கொடுத்துருக்காங்க. அதனால் 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு இந்த படத்துக்கு அனுமதி கிடையாது. இந்த படத்தில் டியூரேஷன் 175 மினிட்ஸ் 0.59 செகண்ட்ஸ். ஜிவி பிரகாஷ் குமார் நடித்த படத்தில் இதான் மிகப்பெரிய படம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2:55:59 ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வெல்லாம் சேர்த்தீங்கன்னா 3.5 நேரம் ஓடும் இந்த படம். அப்படி என்னத்தை மிகப்பெரிய காவியத்தை எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. ஜிவி பிரகாஷை நம்பியா இப்படி ஒரு படம் பார்க்கலாம், அதையும் எப்படி படம் தேர்தலான்ட்டு. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க, ஸோ கட்ஸ் இருக்குது. இந்த படத்துல ப்ரொடியூசர் டில்லிபாபு கோவிந்தராஜ், ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. பேச்சுலர் படத்துக்கு கொடுத்த சென்சார் சர்டிஃபிகேட் அவங்களே மறைச்சிருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட்ன்றதுல ஏகப்பட்ட கட்ஸ் அந்த படத்தில் இருக்கலாம், பொறுத்து வந்து பார்ப்போம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துடைய கட்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா அதை வச்சு ஒரு தனி டீட்டெயில் வீடியோ போடலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போற இன்னொரு படம் ரெசிடென்ட் டெவில் வெல்கம் டு த ராக்கூன் சிட்டி. இந்த படம் சென்சாரான டேட் 18/11/2021. இது ஒரு இங்கிலீஷ் படம், இதுவும் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் தான். காரணம் வயலன்ஸ் அதிகமாக இருக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 109 மினிட்ஸ் 0.28 செகண்ட்ஸ், அதாவது 1:49:28 ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சோனி பிக்சர்ஸ். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாகஸ், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. அவ்வளோதாங்க, இந்த படங்கள் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வாரத்தில் இதில் ஏதாச்சும் ஒரு படம் தேருதா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட ரிவியூவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். பில்டப் பண்ணணும், ஃபீலாக வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும்.